அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பாடி. இஸ்ரேல் யூதர்களுக்கு இலங்கையில ஆபத்தா, உடனடியாக பறந்த வார்னிங். வெளிநாட்டு ஊழியர்களை பணியில் அமர்த்துவதில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கு கனடா. இதன் மூலமா இந்தியர்களுக்கு செக் வைக்கப்படுதா? சுமூகமாகும் இந்தியா சீனா உறவு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து பேசிய மோடி ஜி ஜின்பிங். இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் கடந்த சில நாட்களில் மட்டும் தொடர்ந்து இஸ்லாமிய போராளி குழுக்கள், தீவிரவாத அமைப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி பல முக்கியமான தலைவர்களையெல்லாம் கொன்று வருவதால் இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட வாய்ப்புள்ளதாகவும், குறிப்பாக இலங்கையோட தெற்கு மற்றும் மேற்கு கரையோரம் தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கு. இதனால் இஸ்ரேலிய யூதர்கள் உடனடியாக இலங்கையை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் கொடுக்க. ஹமாஸ், ஹிஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில பல தீவிரவாத அமைப்புகள் யூதர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் இஸ்ரேலிலிருந்து இலங்கைக்கு புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய யூதர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பாதுகாப்பு கவுன்சில் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு சபை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இலங்கையில உள்ள இஸ்ரேல் குடிமக்கள் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு உள்ளாவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுறதுனால அங்குள்ள சில சுற்றுலா பகுதிகளை விட்டு உடனடியாக நீங்கள் வெளியேற வேண்டும். இலங்கையோட தெற்கு மற்றும் மேற்கு பிராந்தியங்களில் உள்ள அருகம்பே மற்றும் கரையோர பகுதிகளுக்கு இந்த வார்னிங் பொருந்தும். இலங்கையில் பொது இடங்களில் இஸ்ரேல் குடிமக்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ஒன்று கூட வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்க. அடுத்ததா, வெளிநாட்டவர்களை பணிக்கு அமர்த்துவது தொடர்பாக கனடா அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இதனால வெளிநாடுகளை சேர்ந்தவங்க கனடாவிற்கு சென்று வேலை வாய்ப்பு பெற்று அங்கு செட்டில் ஆவது அப்படிங்கிறது இனி கடினமானதாகவே இருக்கும். வெளிநாட்டவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு அளித்து வந்த ஒரு நாடு அப்படின்னா அது கனடா தான். ஆனால் அந்த விஷயம்தான் அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே உருவெடுத்திருக்கு. எனவே கனடா அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களுடைய தற்காலிக வெளிநாட்டு வேலை ஆட்களுக்கான திட்டம் டெம்பரவரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராம் TFW இதில் வந்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டு பணியாளர்களை சார்ந்திருக்கக்கூடிய போக்கை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், கனடாவை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்களாம். இதன் மூலமா தகுதி வாய்ந்த கனடா நாட்டவர்கள் குறிப்பிட்ட பணிக்கு கிடைக்கவில்லை என்றால் மட்டுமே நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 8 தேதியிலிருந்து வெளிநாட்டை சேர்ந்த தற்காலிக ஊழியர்களுக்கு 1 மணி நேரத்துக்கான ஊதியம் அப்படிங்கிறது $5 முதல் $8 உள்ளதாக இருக்க வேண்டும்னும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கனடாவில் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அதிக ஊதியத்தை தர வேண்டியிருக்கும். எனவே அவங்க உள்நாட்டு ஊழியர்களுக்கே வந்து முன்னுரிமை வழங்குவாங்க. கனடாவில் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் இந்த டெம்பரவரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராம் திட்டத்தை தவறான முறையில் பயன்படுத்தி கனடாவை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்காம வெளிநாட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதை கண்டறிந்துதான் அந்த நாட்டு அரசு இப்படி ஒரு மாற்றத்தை வந்து அறிவிச்சிருக்காங்களாம். மேலும் வெளிநாட்டு ஊழியர்கள் குறைந்த சம்பளத்திற்கு பணிக்கு கிடைப்பதும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. எனவேதான் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை கனடா அரசு அதிகரித்துள்ளது. எனவே கனடாவில் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் முதலில் கனடா நாட்டவருக்கு மட்டுமே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்குவாங்க. இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா, குறைந்த ஊதியத்தில் வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டவர்கள் மற்றும் அதிக ஊதியத்திற்கு வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள்னு 2 பகுதிகளாக பிரிக்கப்படுது. இந்த திட்டத்தின் மூலமா அதிகம் பாதிக்கப்பட போறது குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டவர்கள் தான். தற்போது நிறுவனங்கள் கனடா நாட்டவர்களுக்கே வந்து முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அங்கு குறைந்த ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய வெளிநாட்டவர்கள் பாதிக்கப்பட போறாங்க. இவங்க சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டிய ஒரு சூழல் உண்டாகி உள்ளது. அவர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்கு தேவையான ஏற்பாடுகளை நிறுவனங்களே செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கனடா அரசு கூறியுள்ளது. மேலும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தங்களுடைய மொத்த பணியாளர்களில் 10% மேல் வெளிநாட்டு ஊழியர்களை நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல எல்லைகள் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டுகிட்டு இருக்கு.
தொடர் பேச்சுவார்த்தை காரணமாக கடந்த 1993 மற்றும் 1997 ஆண்டில் போடப்பட்ட ஒப்பந்தங்களால் எல்லையில் அமைதி நிலவிக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் கூட அவ்வப்போது இது தொடர்பான பிரச்சனைகள் திடீர்னு பூதாகரமாகும். அதன்படி தான் கடந்த 2020 ஆண்டு மே மாதம் இந்தியா சீனா எல்லையில் இரண்டு நாட்டு வீரர்கள் எல்லையில் வந்து மோதிக்கிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து கிழக்கு லடாக்குடைய அந்த கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியா சீனா இராணுவ வீரர்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த மோதலின் போது 20 இந்திய இராணுவ வீரர்கள் உயிரிழந்து போனாங்க. சீனா தரப்பிலும் பல வீரர்கள் இறந்து போனாங்க. இந்த மோதலால் இரண்டு நாட்டு உறவுகளில் புதிய சிக்கலை வந்து உருவாச்சு. அந்த மோதலுக்கு பிறகு அப்போதிருந்தே இந்தியா சீனா எல்லையில் ஒரு வித பதற்றம் தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவை எப்பவுமே சீனா வந்து சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவோட அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 11 இடங்களின் பெயர்களை வந்து அவங்க சீன மொழியில் வந்து மாற்றினாங்க. இது கூட பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அதுபோக கடந்த 28 அருணாச்சல பிரதேசத்தை அந்த நாட்டோடு சேர்த்து ஒரு வரைபடத்தை வர சீனா வெளியிட்டாங்க. இதற்கு அப்போதே மத்திய அரசு கடும் கண்டனங்களை தெரிவித்தது. கால்வான் மோதலுக்கு அப்புறமா பிரதமர் மோடிக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கும் இடையே சந்திப்பு எதுவுமே நடக்காமல் இருந்தது. கடந்த 2019 தான் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சென்னை மகாபலிபுரத்துக்கு வந்திருந்தாரு. அப்போது ஜி ஜின்பிங் மோடி ரெண்டு பேரும் சேர்ந்து இரண்டு நாட்டு உறவுகள் குறித்து பேசினாங்க. அதன் பிறகு 5 கழித்து இரண்டு தலைவர்களும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. கடந்த 2022 இந்தோனேஷியாவில் G20 உச்சி மாநாடு நடந்தது. கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. அதில் பிரதமர் மோடி ஜி ஜின்பிங் ஆகியோர் சந்திச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் கூட இருதரப்பு உறவுகள் பற்றி எதுவுமே அவங்க பேசலை. அப்படி இருதரப்பு உறவுகள் பற்றி பேசி 5 ஆகிடுச்சு. இந்த நிலையில தான் தற்போது ரஷ்யாவில் இரண்டு தலைவர்களும் சந்தித்து இரண்டு நாடுகளுடைய நட்புறவு பற்றி பேசியிருக்காங்க. இதனால் இந்தியா சீனா உறவு அடுத்து ஒரு சுமூகமான நிலைக்கு போகுதோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து இது ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே லடாக் பகுதியில் இரண்டு நாடுகளும் இணைந்து ரோந்து பணியை மேற்கொள்வதற்கு டீல் ஓகே ஆகிடுச்சு. இதன் மூலமாக மோதலுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவும் சீனாவும் வந்து ஒரு உடன்பாட்டை எட்டியிருக்காங்க. இந்த உடன்பாட்டுக்கு நடுவே தான் இந்த பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. அப்போது இரண்டு நாடுகளுக்கிடையேயான தகவல் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை வந்து நம்ம வலுப்படுத்தணும், மோதல்கள் மற்றும் வேறுபாடுகளை தீர்த்து கொண்டு ஒருவருக்கொருவர் வளர்ச்சிக்கான உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஜின்பிங் பிரதமர் மோடி கிட்ட பேசியதா சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இதற்கு பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காராம், எல்லையில் அமைதி மற்றும் நிலையான பாதுகாப்பை பேணுவதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை உள்ளிட்டவை இதற்கு தேவைப்படுகிறது. இதுதான் இருதரப்பு இடையேயான உறவின் அடிப்படையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதனால் இந்தியா சீனா உறவில் இனி அமைதி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக. ஸ்ரீநகர் மற்றும் பாடி.